லவுடியத்துவத்தை சொன்னாங்க, மார்க்கமும் ஒழுக்கமும் நல்ல குணங்களும் உள்ள ஒரு ஆண் வந்து பெண் கேட்டால் பெண்ணை கொடுங்கன்னு சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பை பெறுவதற்கான ஒரு இடம், ஒரு வழி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த சகோதர சகோதரிகளை திருமணம் செய்வது, செஞ்சு கொடுப்பது. இதுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைக்க வேண்டும், இளைஞர்களும் யுவதிகளும் முன்வர வேண்டும். وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم. தூணின்றி வான் படைத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெற்றோர்களே, ஒரு மனிதன் ஒரு பொருளினுடைய முழுமையான பெருமதியை எப்போ உணர்ந்து கொள்வான் தெரியுமா? அவன் அந்த பொருளுக்காக கஷ்டப்பட்டிருக்கும் போது, சிரமப்பட்டிருக்கும் போது, அவனுடைய வாழ்க்கையில் போராடி அந்த பொருளை பெற்றிருக்கும் போது தான் அதனுடைய பெருமதியை அவன் அதிகபட்சமாக உணர்வான். ஒரு பெண் இருக்காங்க, திருமணமாகுது, எல்லாரையும் போல் சில மாதங்களில் ஒரு குழந்தை பிறக்குது. இன்னொரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு திருமணமாகுது, பல மாதங்கள் பல வருடங்கள் குழந்தையே இல்லாமல் சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க, பல மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையில் ஒரு குழந்தை கிடைக்குது. இந்த ரெண்டு பெண்ணில் யாருக்கு குழந்தையினுடைய பெருமதி என்ன அப்படிங்கிறது அதிகபட்சமாக தெரியும். யார் அந்த குழந்தைக்காக சிரமப்பட்டாங்களோ, கஷ்டப்பட்டாங்களோ, போராடினாங்களோ, அவங்களுக்கு தானே அந்த குழந்தையுடைய பெருமதி அதிகபட்சமாக விளங்கும். அந்த உணர்வு அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். இது உலகத்தினுடைய ஒரு இயல்பு, எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான். அதே போல தான் அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த இஸ்லாத்துக்கும், யார் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக கஷ்டப்பட்டாங்களோ, சிரமப்பட்டாங்களோ, இந்த மார்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களையும் சவால்களையும் வாழ்க்கையில் சந்தித்து வந்தாங்களோ, சந்தித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய பெருமதி என்ன அப்படிங்கிறது விளங்கும். அப்படிப்பட்டவங்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த சகோதர சகோதரிகள். உண்மையிலேயே இந்த மார்க்கத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதிக முயற்சிகள் எடுக்கிறாங்க, அதிகமாக மார்க்கத்தை பின்பற்றுறாங்க. மார்க்க பேணுதல், ஹலால் ஹராம் பேணுறது, மார்க்க அறிவை தேடுறது, அழைப்பு பணி செய்கிறது, நல்ல குணங்களோடு வாழ்கிறது, இப்படி பல விஷயங்களை செஞ்சு நல்ல சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு கிடச்ச ஒன்றாச்சே, உலக விஷயத்திலே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின ஒரு பொருளை தானே நம்ம பாதுகாத்துக்கணும், பொறுப்பாக நடந்துக்கணும் என்ற உணர்வு நமக்கு இருக்கும். அதே போல் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போராடி பெற்றுக்கொண்ட அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதனால் இந்த மார்க்கத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதுல அதிகபட்ச ஆர்வம் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இதில் என்னென்னா, சிரமப்பட்டு மார்க்கத்தை பின்பற்றுறாங்க, அதுதான் விஷயமே. நம்ம பார்க்குறோம், ஃபஜர் தொழுவதற்காக இரவுலேருந்து முழிச்சு இருந்து ஃபஜர் நேரம் வந்த பிறகு செவ்ரேறி குதித்து தொழுதுட்டு வந்த சகோதரிகள் இருக்கிறாங்க. நோன்பு பிடிக்கிறதுக்காக பாலோ, ப்ரெட்டோ, தண்ணியோ, வாழைப்பழமோ சாப்பிட்டு நோன்பையும் வச்சு வீட்டில் கேட்குற நேரம், பசிக்கலை அல்லது வேறு காரணங்கள் எதையாவது சொல்லி நோன்பு வைக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கிறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இந்த மார்க்கத்தை அதிகபட்சமாக பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பெரும்பாலும். இப்படியெல்லாம் போயிட்டுருக்கும்போது அல்லாஹுடைய கிருபையில் ஒரு நேரத்தை அல்லாஹ் கொடுப்பான், அந்த நேரத்தில் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான். இப்படித்தான் அந்த சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை பெரும்பாலும் அமையும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அல்லாஹ் தான் பொறுப்பாளன், எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் போதுமானவன். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான மார்க்க அறிவை கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான சில சில சின்ன சின்ன உதவிகள், இதையெல்லாம் செஞ்சு கொடுக்கறது இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒரு பொறுப்பு. நம்ம அதை செஞ்சு கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, மார்க்க அறிவு எதிர்பார்ப்பாங்க, அதை நம்மளால் கொடுக்க முடியும். அழைப்பு பணி மையங்கள் எத்தனையோ இருக்குது, எத்தனையோ வகுப்புகள் நடக்கக்கூடிய இடங்கள் இருக்குது, அதை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேவை, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு உதவி, அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கறது. அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் நம்முடைய பெண்களை, நம்முடைய குடும்பத்து பெண்களையோ ஆண்களையோ கொடுக்கறது, மனமுடிச்சு கொடுக்கறது, மணமகனாகவோ மணமகளாகவோ முடித்து கொடுக்கறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த சகோதர சகோதரிகளுக்கு நிறைய பேர் பெண் கொடுத்தாலுமே கூட, மாப்பிள்ளை கொடுத்தாலுமே கூட, இந்த விஷயத்தில் இஸ்லாமிய சமுதாயம் ஏன் ஒரு தயக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறது தெரியவும் மாட்டேங்குது. என்ன இருக்குது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களோ என்ன, சிலர் சொல்லுவாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தாங்கன்னா என்ன,
அவங்கள தரத்துல குறைஞ்சவங்களா அல்லது இரண்டாம் தர முஸ்லீம்களா இல்ல அல்லாஹ்விடத்துல யாருக்கு இறையச்சம் இருக்குதோ எத்தனையோ நேரங்கள்ல உங்களது தியாகங்களையும் அவங்களுடைய தியாகங்களையும் அவங்களுடைய சிரமங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்களே உங்களை கணக்கு போடுவீங்க அப்படி சிறப்புமிக்க அந்த சகோதர சகோதரிகள் இருக்கும்போது அதனே ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு வார்த்தை எனவே இதெல்லாம் தவறான வார்த்தைகள் சகோதரிகள் இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் அந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனம் முடிச்சு கொடுக்கணும் எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னும் சிலர் என்ன செய்யணும் முயற்சி எடுக்கணும் அதுக்காக ஆர்வம் எடுக்கணும் நமக்கு எல்லாம் தெரியும் ஹிஜ்ரத்துடைய நேரம் மக்காவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு கஷ்டமாக இருக்குதுன்னு மதினாவுக்கு வராங்க மதினாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க பொருளாலும் செல்வத்தாலும் சொத்தாலும் ஒரு சஹாபி கேட்டாங்க என்னிடம் இருக்கக்கூடிய மனைவிமார்களில் உங்களுக்கு விவாகரத்து செஞ்சு ஒருத்தரை திருமணம் செஞ்சு வைக்கவா அப்படின்னு அந்த அளவுக்கு திருமண விஷயத்தில் உதவி செஞ்சாங்க இப்படியெல்லாம் உதவி செஞ்சு வாழ்ந்ததால தான் அவங்களுக்கு அன்சாரிகள் என்ற பேரே வந்துச்சு அன்சாரிகள்னா என்ன உதவியாளர்கள் உதவி செஞ்சவங்கன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பேர் அடைஞ்சதுக்கு காரணமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த மக்களுக்கு அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த மக்களுக்கு உதவி செஞ்சதுனால தான் அபுதல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க முஸ்லீம் ரதியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்கிறதுக்கு பெண் கேட்க வர்றாங்க அப்போ அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவராக இருக்கிறாரு இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அவருக்கு ஒரு அழைப்பு பணியாக அமையுது அதுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு ரெண்டு பேருக்கும் திருமணமும் முடியுது இந்த திருமணத்தில் அபுதல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதையே முஸ்லீம் ரதியல்லாஹு அன்ஹா மகராக பெற்றுக்கொண்டாங்க அப்படியான சிறப்புகள் அதில் இருக்குது இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ இளைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த சகோதரிகளை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க ஆனால் ஏனோ பெற்றோர்களில் எத்தனையோ பேர் இதை அங்கீகரிக்கிறதே இல்லை அன்புள்ள பெற்றோர்களே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுறா அவருடைய அழகுக்காக குடும்பத்துக்காக செல்வத்துக்காக மார்க்கத்துக்காக இதில் நீங்கள் மார்க்கமுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து வெற்றி அடைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வாழ்ந்தா அதில் உண்மையிலேயே ஒரு வெற்றி இருக்குது அழகான வாழ்க்கை இருக்குதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க உண்மையிலேயே அந்த இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய அந்த சகோதரிகளுடைய தியாகங்களும் கஷ்டங்களும் சிரமங்களும் அவர்களுடைய ஈமானுக்கும் இறையச்சத்துக்கும் வெளிப்படையான ஒரு ஆதாரம் இல்லையா முடிச்சு கொடுங்க உண்மையிலேயே உங்களுடைய மகனுடைய வாழ்க்கை சிறந்ததாக தான் இருக்கும் உங்களுக்கு சிறந்த ஒரு மருமகளாக அவங்களும் இருப்பாங்க அதே போல் இஸ்லாத்தை ஏற்று வந்து வரக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு உங்களுடைய மகளை திருமணம் செஞ்சு கொடுக்க முயற்சி எடுங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க மார்க்கமும் ஒழுக்கமும் நல்ல குணங்களும் உள்ள ஒரு ஆண் வந்து பெண் கேட்டால் பெண்ணை கொடுங்கன்னு சொன்னாங்க ஒரு அறிஞர் சொன்னார் மார்க்கமுள்ள ஒரு ஆணுக்கு நீங்கள் திருமணம் செஞ்சு கொடுங்க அவன் செலவுக்கு கொடுக்குறானோ இல்லையோ ஆனால் அநியாயம் செய்யாமல் இருப்பான் ஏன்னா அநியாயம் செய்கிறதால் அல்லாஹ்வை பயப்பட தானே செய்வான் எனவே அநியாயம் செய்யாமல் இருப்பான்னு நம்ம கொடுக்காதவங்க செலவுக்கு கொடுக்காதவங்களாம் திருமணம் செஞ்சு கொடுக்க சொல்லலை உங்களுக்கு யார் திருப்தியோ உங்களுக்கு யார் பிடிச்சமானவரோ உங்களுக்கு யார் மிகவும் நம்பிக்கையுள்ள ஒரு ஆணோ அவருக்கு நீங்கள் தீர விசாரித்து ஒரு உங்களுடைய பெண்களை திருமணம் செஞ்சு கொடுங்க உண்மையிலேயே உங்களுடைய பெண்ணுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது தயக்கங்கள் இருந்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களை திருமணம் செஞ்சவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் பார்த்து பிறகு நீங்கள் தாராளமாக திருமணம் செஞ்சு கொடுங்க அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் போய் அன்சாரிகள் எல்லாம் ஒரு பாதையில் போனால் நான் அன்சாரிகளுடைய பாதையில் போவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அன்சாரி தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பினாங்க நேசித்தாங்க காரணம் அவங்க செய்யக்கூடிய அந்த உதவிகள் அவங்க செஞ்ச அந்த தியாகங்களும் உதவிகளும் எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பை பெறுவதற்கான ஒரு இடம் ஒரு வழி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த சகோதர சகோதரிகளை திருமணம் செய்வது செஞ்சு கொடுப்பது இதுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைக்க வேண்டும் இளைஞர்களும் யுவதிகளும் முன்வர வேண்டும் படைத்த இறைவனான அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சரியான புரிதலையும் மார்க்க பேணுதலையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த சகோதர சகோதரிகளுக்கு அழகான துணைகளையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த துறையை நிறைவு செய்கிறேன் அக்கூலு கவுரியாதா ஹலிவலக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்